ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். ரொம்ப நாளாவே சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம வீட்லயே இயற்கையா பண்ற மாதிரி ஒரு நாலு ஃபேஸ் மாஸ்க் நச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நல்லா தேடி எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு நாலு டிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்பெல்லாம் நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து பார்க்க போறோம். நாலுலயுமே வந்து காமனா தயிர் வந்து யூஸ் பண்ண போறோம். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் எந்த மாஸ்க்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் மட்டுமாவது யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்கின்னை தொடர்க்கே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தயிர் கூட நம்ம நாலு பொருட்கள் வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா தயிர் கூட நீங்க வந்து ரைஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ரைஸ் பவுடரும் தயிரும் அதாவது அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இதை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ குக்கும்பர் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும் சம்மர் சீசன் இல்லையா. ஸோ குக்கும்பர் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை கூட நீங்க தயிரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லார்ஜ் போர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான டிப்பு தான், தயிர் கூட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டர் ஐஸ்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது டிப் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கூட ஹனி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹனி வந்து நம்ம முடிக்கோ இல்லை ஃபேஸ்க்கோ அப்ளை பண்ணால் ஹேர் எல்லாமே வந்து ஒயிட் ஆகிதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. சுத்தமான ஹனி யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் தாராளமாக தயிர் கூட ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறப்பவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நாளுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எனக்கு பர்சனலாக ரொம்ப பர்ஃபெக்ட்னு தோணுது. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.